janaki gandas maranam rama rama bhagavad challa jalade paramananda rupina smadadhariya rajasya prapanna spipadam bujam nijam bhagapuradhisam gadadivasamanvitam gajarudhamaham vande sahastaram kuladaivatam buddhirbalam yashodhairiyam vibhajatamahubhatat ajadhyam vakpatutyanche anumate smaranarthavetuye Sridhapadiyana Paramatma Sarveshwaranala Srishti seyyapattadana inda prapancham இது பகவத் சிருஷ்டி. இந்த பிரபஞ்சம் அப்படிதான் வேதங்கள் எல்லாம் சொல்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பலஸ்ருதியில சொல்லும் போது கங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகன்னாராஜனோத்பவம். இந்த பிரபஞ்சம் பகவத் சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுல பகவான உபாசிக்கக்கூடியதான மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, பெரிய பாக்கியம். அதுல பகவத்குருக்க சிரவணம் பண்றதுக்கே ரொம்ப சுலபமான மார்க்கம், அனந்தமான பலன், பூர்வ சரித்திரம். குசலபால் ராமனுடைய சன்னிதானத்துல ராமாயணத்தை ஆரம்பிச்சு அயோத்தியா தேசத்தை வர்ணிச்சார். அயோத்தியா தேசம், கோசல தேசம், எல்லாரும் சௌக்கியமா இருந்தால் அப்படி சொல்லிட்டு தசரதன் ராஜ்யத்தை ரட்சிக்கிறாள் கதையை ஆரம்பிக்கிறாள். யதாமனுர் மகா தேஜாக லோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா வசன்னே ஜகதவாலயது. அயோத்தியா தேசத்தை ரட்சிச்சு வந்தாலும் அதுக்கு ஒரு உபமானம் சொல்றாள். இது மாதிரி ரட்சிச்சால் ரட்சிச்சிருக்காள் உபமானம் சொல்றாள். சூழ்நில மனுனு ராஜா சக்கரவர்த்தி அவதாரம் பண்ணி ரொம்ப உத்தமோத்தம பட்சமா ராஜ்யத்தை ரட்சிச்சாளா. அந்த மனு மாதிரி ராஜ்யத்தை ரட்சிச்சால் உபமானம் சொல்றாள். யதா மனு மகாதேஜாகோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா வசன் ஜகதபாலயது. அந்த அயோத்தியா தேசம் ஐஸ்வர்ய சம்பந்தமா பிரகாசிச்சுதாம். நிறைய சேர்த்து சேர்த்து வச்சு தனைஷ்ட சஞ்சஜைஷ்டாண்டை சக்கரவைஷ்ணவனோபவான். அப்பா எது மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவனா தசரசன் பிரகாசிச்சாலும் ரெண்டு உபமானம். சக்கரவைஷ்ணவனோபமா தேவேந்திரன்ட அதீதமான ஐஸ்வர்யம் உண்டு. அதே மாதிரி குபேரன் ரெண்டு பேர்கிட்டையும் எவ்வளவு ஐஸ்வர்யமோ அத்தனை ஐஸ்வர்யம் அந்த அயோத்தியா தேசத்துல இருந்ததுங்கிறார். வந்து ஜனங்களை ரட்சிக்கணும்னு நம்ம குடும்பிகளும் குடும்ப ரக்ஷணார்த்தம் ஜனங்களை நிறைய சேத்து வைக்கணும் அப்படின்னு பேர் சொல்றார். அஜலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேயப்ராப்னோத்யனுத்தமம். அஜலாம் ஸ்ரீயமாப்னோதிங்கிறார். அப்பா இன்னைக்கு சம்பாதிக்கிறது, இன்னைக்குள்ள செலவழிஞ்சு விடுறது, மறுநாளைக்கு பார்த்தா குடும்பம் நடத்த பணம் இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது.
ശരിയൊക്കെ കുടുംബ സംരക്ഷണാർത്ഥം സഞ്ചയം മണ്ണിൻ്റെ വരണം. അത് ഈശ്വര അനുഗ്രഹമുണ്ടാക്ക കിടക്കും. இந்த லோகத்துல எல்லாருமே ஐஸ்வர்யம் உள்ளவாள்னு சொல்ல முடியாது. சில புண்ணிய பொருள்கள் நிறைய ஐஸ்வர்ய சம்பன்னால மகாசிக்கிறார். சில பேர் மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாள் வந்து. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. இவங்களை ஆராதிச்சா நிச்சயம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அது மாதிரி ராஜ்யத்தை ரட்சிச்சிருந்தாலா அந்த தசரசனுக்கு 8 மந்திரிகள் அப்படிங்கிறார். திருஷ்டர் ஜெயந்தோ விஜய சித்தார்த்தோ சர்த்தசாசக அசோகோ மந்திரபாலஸ்ட சுமந்திரஷ்டாக்கமோ பவது. அவா மந்திரிகள் 8 பேர். அதுல சுமந்திரர் ஒரு மந்திரி. சுமந்திரஷ்ட அஷ்டமோ பவதுன்னு மற்ற மந்திரிகளுக்கும் சுமந்திரருக்கும் வித்தியாசம் உண்டு. சுமந்திரர் மந்திரியாகவும் இருந்தார். அந்த அயோத்தியா தேசத்துக்கு அந்த தசரத குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப மித்திராளா இருப்பாளா தசரதன். இந்த வெளியூர் போனாலும் ரசத்துல போவார். ஆனா சுமந்திரர்தான் ரசத்தை ஊட்டு வரலாம், சாரத்தியம் பண்ண வரலாம். அந்த அளவுக்கு தசரதனுக்கும் சுமந்திரருக்கும் அந்யோன்யமான வாத்சல்யம் உண்டு. வால்மீகி மகர்ஷி சுமந்திரர் ரசத்தை ஊட்டும் போது சூதர் சூதர் அப்படின்னு வர்ணிக்கிறார். சூதான்னா தேரோட்டி அப்படின்னு அர்த்தம். அது சூதர் நல்லவரா இருக்கணும், ஜாக்கிரதையா ரசத்தை ஓட்டின் போகணும். அது மாதிரி சுமந்திரர சூதர் அப்படின்னு வர்ணிச்சார். ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்கு யஜுர்வேதத்துல ஸ்ரீருத்ரம்னு சொல்லியிருக்கார். அதுல பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் போது நம சூதாஜாஹந்தியாஜ பணாநாம் புதஜே நமக நம சூதாஜா. சுவாமி பரமேஸ்வரன் சூதா கேரோட்டியாய் பிரகாசிக்கிறானா? அப்ப பரமேஸ்வரன் கேரோட்டியாய் பிரகாசிச்சா அம்மா ரதம் எதுன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம்தான் ரதமா. இந்த பிரபஞ்சமாகிற ரசத்தை பரமேஸ்வரன் தான் சாரத்தியம் பண்றார் அப்படின்னு வர்ணிச்சார். அதே மாதிரி 8 வைதிகர் ரொம்ப முக்கியமா இருந்தாராம். வசிஷ்டோ வாமதேவஸ்டாபாலிரத காஷ்யப காத்யாஜனஸ்வயஜ்ஞஸ்ட கௌதமோ விஜயஸ்ததா. வசிஷ்டர் முதலிய 8 வேத சம்பன்னால் அந்த குடும்பத்தை புரோஹிதமா பார்த்துன்னு வந்தாளா. அதுல முக்கியம் 2 பேரா, யாரு அப்படின்னால் வசிஷ்டோ வாமதேவஸ்ட. இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியம் புரோஹிதத்துல. அதுல ரொம்ப முக்கியம் வசிஷ்டர். இப்போ சொல்றது உண்டு, நம்ம அது வாத்தியார வசிஷ்டர் வசிஷ்டர்னு கூப்பிடுறது உண்டு, வசிஷ்டர் உபின்னு சொல்றது உண்டு. நம்ம வாத்தியார உபமானமா எடுத்து ஒரு ரிஷிய சொல்றான்னா வசிஷ்டர் தான் நாம சொல்லுவோம். வசிஷ்டோ வாமதேவஸ்ட காஷ்யபக காத்யாஜன சுயஜ்ஞஸ்ட கௌதமோ விஜயஸ்ததா. 8 மந்திரிகள், 8 புரோஹிதர் அப்படி ராஜ்யத்தை ரட்சிச்சிருந்தார் தசரதன். ஆனால் தசரதனுக்கு
ஒரே ஒரு குறை, தனக்கு வம்சவிருத்தி இல்லையேன்னு ஒரு சாபம், ஒரு புத்திரன் இல்லையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாபப்பட்டாளாம். அந்த நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிப்போம், கல்யாணம் பண்றதே தர்ம பிரஜா சம்பத்யம் அப்படின்னு தான் சங்கல்பம். ஆமா, இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஈஸ்வர சங்கல்பத்துல எங்களுக்கு ஒரு வம்சவருத்தி கிடைக்கணும் அப்படின்னு தான் சங்கல்பம். ரஜரசனுக்கு அனபத்தியரா இருந்தார், குழந்தை இல்லாம சத்வேவம் பிரபாவசே தர்மக்யஸ்ய மகாத்மனஹா சுதார்த்தம் கப்யமானஸ்ய நாசீது வம்சகரஸ்துதஹா. ஒரு வம்சத்தை பற்றி பண்ணக்கூடிய ஒரு புத்திரன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருஷமா காபம். ஒரு நாளைக்கு வசிஷ்டர் வாமதேவன் எட்டு ரிஷிகளையும் கூப்பிட்டார். அப்ப ரிஷபன் தனக்குத்தானே பரிகாரம் சொல்லியிருந்தார், வம்சவருத்தி கிடைக்கணும்னு. எனக்கு வம்சவருத்தி இல்லை, மனசு ரொம்ப தாபமா இருக்கு, அதனால அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாளாம் ததர்த்தம் கயமேதேனாம் யக்ஷாமீதி மதிர்மமா. அஸ்வமேத யாகம் பண்ணினா வம்சவருத்தி கிடைக்கணும்னு எனக்கு தோன்றுது, அதனால நீங்க அனுகிரகம் பண்ணி இந்த அஸ்வமேத யாகத்தை நீங்க நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட வசிஷ்டாதி எட்டு மகரிஷிகளும் சொன்னாராம், எப்ப உனக்கு அஸ்வமேத யாகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததோ நீ அஸ்வமேத யாகம் பண்ண போற, உனக்கு நாலு குழந்தைகள் பிறக்கும், சர்வதா பிராப்ஸே புத்திரானு சதுரகா அமித விக்கிரமானு அப்படின்னு மகாந்தர் ரிஷிகள் ஆசீர்வாதம் பண்ணினாலாம். தெய்வ பலம் பரிசா, மகான்களுடைய ஆசீர்வாதம் பரிசான்னா மகான்களுடைய ஆசீர்வாதம் தான் பரிசும் கால். அப்பா தெய்வம் அனுகிரகம் பண்ணும், அதற்காற்றிலும் அனுகிரகம் பண்ணக்கூடியவா ஆச்சாரியால் குரு குரு அப்படின்னு சொல்றாள் வந்து. அஜ்ஞானது வீராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகஜா சக்கு உண்மீலிதம் ஜேன தஸ்மீ ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னு சொல்றாள் வந்து. நான் குருகுன்னு சொன்னாலே ஆச்சாரியன் பூஜ்யமான பதம், அது போராதுன்றால் தஸ்மீ ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்றான். ஸ்ரீ குரு அப்படின்னு பேர் சொன்னால் வந்து அஜானம்னு ஒண்ணும் ஞானம்னு ஒண்ணும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத நம்ம ஒரு வித்தைய கொடுத்து விஷயங்களை எடுத்து சொல்றாரே அவன் ஞானபானம் பண்றாள். அவன் ஒரு கருத்தும் ஒரு வெளிச்சம் கிடைச்சா இருக்கு, அது மாதிரி அஜானிய ஞானியா பண்றதுதான் ஆச்சாரியன். உமா ஒரு பையன் வேணும்னு கேட்கிற நாலு பையன் புத்திரலாபம் கிடைக்கும், சதுரக அமித விக்கிரமானு சர்வதாங்கிறார். சமஸ்கிருதத்துல நிச்சயம் சந்தேகமே கிடையாது, நிச்சயமா சொல்ற அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சமஸ்கிருத பதம் சர்வதா. அதனால அஸ்வமேத நிச்சயம் உனக்கு வம்சவருத்தி கிடைக்கும் அப்படின்னு பேர் சொன்னாலாம். மகாந்த வினாமகத்வ ரஜோபிதேகம் அப்படின்னு பேர் சொல்றார். அவங்களுடைய ஆசீர்வாதம், பிராமணா ஆசீர்வாதம்
இல்லைன்னு சொல்லிட்டா வரவே முடியாது. திவே திவே தம் புரியாது தாஸ்லீலம் கீர்த்தஜேது ஏதாஜைவ தேவநாதி. மகான்களுக்கு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா நம்ம குடும்பத்திலும் தெய்வங்கள்லாம் சந்தோஷப்படுமா. அந்த வேதம் அத்தியனம் பண்ணினவாளுடைய சரீரத்துல எல்லா தெய்வங்களும் வசிக்கிறதாக சொல்றது. சர்வா வேத விதி பிராமணே வசந்தி. வேதம் படிச்சவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணின கிடைக்கின்றார். ஒரு நாளா ரெண்டு நாளா நிகழ்ந்துமே நமஸ்கூடியாது. பிரதி தினம் இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அப்பேற்பட்ட எட்டு வசிஷ்டோ ராமதேவஸ்ட வியாபாரிரசன காத்யாஜனஸ்யக்யஸ்ட அப்படிங்கிறார். இந்த எட்டு ரிஷியில சுயஜன்னு ஒரு ரிஷி, அவர் யாருன்னா வசிஷ்டனுடைய புத்திரர். தன்னுடைய பௌரோஹித்யம் கொடுத்தாலாம் புத்திரர் சுயஜன். ஆச்சார சம்பன்னால் சொன்னாராம் நீ அஸ்வமேதை அழும்பண்ணு நாலு புத்திரால் உனக்கு இஷ்டியம் கிடைக்கும் அப்படின்னு ஞான திருஷ்டியில பார்த்து சொன்னால் அப்படின்னா உடனே அந்த சுந்தர் சுமந்திரர் மந்திரி உடனே கூப்பிட்டு உனக்கு நிச்சயப்படுத்தி ஒன்று ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி ரிஷிகளுடைய சபையில சனத்குமார் ரிஷி வந்து சொல்லியிருக்கார். அப்பா சனத்குமாரோ பகவானு பூர்வம் கதிதவான் கதா. உனக்கு வஞ்சவர்த்தி கிடைக்க போறதுன்னு சனத்குமார் ரிஷி பின்னாடியே சொல்லியிருக்கார் அப்படின்னாலாம் இப்ப சிவசன் கேட்டாராம் எங்கிட்டயே இத்தனாலா நீ அந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு கேட்டாலாம் இப்பத்தான் சொல்லணும்னு தோணிச்சு அப்படின்னுமே சொன்னார். ஞானிகள் வருங்காலத்தை தீர்மானிச்சு சொல்லுவார். அது மாதிரி பிரம்மாவனுடைய மானச புத்திரர் நாலு பேர், அதில் ஒரு புத்திரர் சரத்குமாரர். அவா வந்து எப்போதுமே அவளுக்கு 5 வயசுதான் அப்படின்னுமே சொல்றார். அந்த ரிஷி தஜனனுக்கு வருங்காலத்துல நிச்சயம் வம்சவருத்தி உண்டு அப்படின்னு சொன்னதாக சூதர் சுமந்திர மந்திரி சொன்னாளுங்கிற ஒரு உத்தமமான சரித்திரம். இந்த சரித்திரம் நாளைய தினம் ஸ்ரீரங்கோபாக்கியானம், அதுக்கப்புறம் ராஜா தசரதன் சுவேதம், உத்தரகாமேஸ்தி ஸ்ரீரங்கருடைய ஆகமனம் அப்படி மேல மேல விஸ்தரிச்சு சொல்ல போறார். சர்வேஸ்வரநாத பிரபு நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமா.